எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நெக்க சுத்தி உள்ள டார்க்னஸை நம்ம ஹோம் ரெமெடிஸ் வச்சு எப்படி வந்து ரிமூவ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த ஹோம் ரெமெடி வந்து பாத்தீங்கன்னா, நீங்க கண்டினியூஸா ட்ரை பண்ணாதான் இதோட ரிசல்ட் வந்து கிடைக்கும். இப்போ வந்து நெக்க சுத்தி உள்ள டார்க்னஸ் வந்து ரிமூவ் பண்ணணும், இல்ல வாய் சுத்தி உள்ள டார்க்னஸ் வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று பண்ணும்போது, நம்ம ரெகுலரா அதாவது கண்டினியூஸா வந்து நம்ம ட்ரை பண்ணா மட்டுமே அதோட ரிசல்ட் வந்து கிடைக்கும். சோ ஒரு நாள் வந்து ட்ரை பண்ணிட்டு, ஒரு நாள் ட்ரை பண்ணாம, அண்ட் ஒரு வாரம் ட்ரை பண்ணிட்டு, அது ரெண்டு வாரம் கழிச்சு ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டா அது வேலைக்காகாது. சோ கண்டினியூஸா வந்து ட்ரை பண்ணா மட்டுமே அதோட ரிசல்ட் கிடைக்கும். முடிஞ்ச அளவு ரெகுலரா வந்து ஃபாலோ பண்ணுங்க. சோ இப்ப நம்ம வீடியோல போய் நெக்ல ஒரு டார்க்னஸ் எப்படி வந்து ஈஸியா வந்து ரிமூவ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நம்ம வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். அண்ட் நீங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் தான், கண்டிப்பா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூட இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் நோட்டிபிகேஷன் ஆகும். நீங்களும் மறக்காம நம்ம வீடியோஸ் கிளிக் பண்ணி பார்க்கலாம். இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த பேக் வந்து பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இது கூட வந்து என்ன சேர்த்துக்க போகிறேன்னு பார்த்துட்டிங்கன்னா, பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் இருந்தாலே வந்து போதும் தான், ரொம்ப எடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூனே இதுக்கு வந்து போதுமானது தான். நெக்ஸ்ட் இது கூட வந்து ஹாஃப் டேபிள் ஸ்பூன் வந்து ப்ரூ காஃபி பவுடர் வந்து நான் எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் இது கூட ஹாஃப் டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு எடுத்துக்கிறேன். அரிசி மாவு அண்ட் ப்ரூ காஃபி பவுடர் அண்ட் இந்த பேக்கிங் சோடா, இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டார்க்னஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் இது கூட வந்து பார்த்துட்டிங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த பேக்கை வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஒன்லி நெக்கில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இந்த பேக்கை வந்து ஸ்கின்ல வந்து யூஸ் பண்ணுறத மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா நெக்கில் உள்ள டார்க்னஸே வந்து ரெடியூஸ் ஆகுது. ஸோ ஸ்கின்ல வந்து நம்ம யூஸ் பண்ணோன்னா, ஃபேஸில் நம்ம ட்ரை பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா அதில் பேக்கிங் சோடா அண்ட் லெமன் இது எல்லாமே நம்ம ஃபேஸுக்கு வந்து ஒரு இரிட்டேட்டிங்கான ஒரு கண்டென்ட். ஸோ அதனால் ஃபேஸில் இதை மோஸ்ட்லி வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஒன்லி கழுத்து அண்ட் கையில் நிறையா டேன் இருக்கும் அந்த மாதிரியான இடத்துல கூட அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸில் அப்ளை பண்ணுறதை மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட ஹேண்டில் வந்து ட்ரை பண்ணுறேன். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் கழுத்தை வந்து நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த பேக் வந்து போட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். லெமன் இருக்கு இல்லையா, லெமனை கூட வச்சு நீங்கள் இதை ஃபுல்லாக வந்து ஸ்க்ரப் மாதிரி பண்ணலாம். முக்கியமாக வந்து நம்ம மசாஜ் பண்ணணும், ஸ்க்ரப்பிங் ப்ராசஸ் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணணும். ஸ்க்ரப் பண்ணுற மூலியமாக தான் நமக்கு அந்த டார்க்னஸ் எல்லாமே வந்து ரெடியூஸ் ஆகும். நம்ம ஒன்லி அந்த பேக்கை மட்டும் போட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணுறதுல எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாது. முடிஞ்சளவு வந்து பார்த்துட்டிங்கன்னா 5 மினிட்ஸ் ஆகுது, குறைஞ்சது 5 மினிட்ஸ் ஆகுது நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணணும். அப்போ தான் அந்த டார்க்னஸ் எல்லாமே வந்து ரிடியூஸ் ஆகும். அந்த டார்க்னஸ் மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு அந்த வரி வரியாக கோடு கூட இருக்கும். ஸோ அதுவுமே வந்து ரிடியூஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லெமன் வச்சு பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் அதில் வந்து ரீ அப்ளை பண்ணுங்கள். மறுபடியும் வந்து ஒரு 1 மினிட் வந்து ஸ்க்ரப் மாதிரி கொடுத்துட்டு அதை வந்து ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட நல்லா காய விட்டுடலாம். ஓகே, இப்போ இதை வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் 20 மினிட்ஸ் கிட்டே விட்டுருக்கேன், நல்லா வந்து காயட்டும் அப்படின்றனால இப்போ நல்லா வந்து காஞ்சிருச்சு. இதை நான் வந்து வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன். வாஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா சீரியஸ்லி ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அந்த ஏரியாஸ். உங்களுக்கு ரொம்பவே நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும். ஃபர்ஸ்ட் வாஷ்லேயும் வந்து நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும். கண்டினியூஸாக நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்க இருக்க அந்த இடத்துல உள்ள டார்க்னஸ் எல்லாமே வந்து ரிடியூஸ் ஆகும். இதை வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஒன்லி பின் கழுத்தில் மட்டும் அப்ளை பண்ணாமல் முன்னாடியும் நிறையா பேருக்கு, அதாவது முன் கழுத்துலேயும் நிறையா பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா டார்க்னஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஏரியாஸ்லேயும் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த டார்க்னஸ் வந்து ரிடியூஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான் காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு இது மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர், பை.